வணக்கம். இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. நாடாளுமன்றம் சபாநாயகர் மஹிந்த ஜாபாபிவர்த்தன தலைமையில் இன்றைய தினம் கூடியிருந்தது. முற்பகல் 9:30 இன்றைய தினம் சபை அமர்வுகள் ஆரம்பமாகியிருந்தன. இணையவழி பாதுகாப்பு சட்ட மூலத்தின் 2 வாசிப்பு மீதான விவாதம் இன்று நடைபெற இருந்தது. உயர்நீதிமன்றம் முன்வைத்த திருத்தங்களுக்கு அமைய இந்த சட்ட மூலத்துக்கும் ஊடகம், இளைஞர்கள், பாரம்பரியம் மற்றும் குடிமக்கள் தொடர்பான துறை கண்காணிப்பு குழு அனுமதி வழங்கியிருந்தது. இந்த நிலையில் குறித்த சட்ட மூலத்தை உடனடியாக சமர்ப்பிக்காமல் அதற்கு சிறிய காலத்தை வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. நீண்ட விவாதத்துக்கு பின்னர் அதனை நிறைவேற்றுவது குறித்து ஆராயுமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இன்றைய நாடாளுமன்ற அமர்வு 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தமை இங்கு நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் தடுப்பு காவலில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வரும் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய குழுவின் தலைவரான ஹரக்காட்டாவுடன் தொடர்புடைய பேணியம் மற்றும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல்களுக்கு அமைய வெள்ளம்பட்டி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைதானவர் வெள்ளம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடையவர் என்று குறிப்பிடப்படுகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாத்திரம் விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தத்தை இந்தியா வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கைக்கான புதிய இந்திய உயர் ஸ்தானிகராக கடமைகளை பொறுப்பேற்றுள்ள சந்தோஷ் அயாவுக்கும் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்று தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த சந்திப்பானது கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகரால் நேற்று மாலை இடம்பெற்றிருந்தது. ஜாழ்ப்பாணம் ஊர்காவித்துறை பிரதான வீதியின் அல்லைப்பட்டி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றுடன் தனியார் பேருந்து ஒன்று மோதியதில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் 5 பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கருத்து சுதந்திரம் என்பது இந்த நாட்டில் இருக்க வேண்டும். ஊடக சுதந்திரம் பேணப்பட வேண்டும். ஊடக அடக்குமுறை என்பது இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் கருத்து வெளியிடும் சுதந்திரம் இருக்க வேண்டும் என வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளேந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மண்டூர் பகுதியில் 2.5 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டில் 1.1 கிலோமீட்டர் வீதி ஹார்பற்றிடும் வேலை திட்டம் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இதன் போது கலந்து கொண்டு குறித்த வீதியின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்துவிட்டு கருத்து தெரிவிக்க இயலையே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
வந்து எனது கிராமத்தின் சார்பில் நன்றியை வணக்கத்தில் மீடியா வரிசை அதிகார சபை கொண்டுவரப்படுகிற சட்ட மூலம் என்பது தொடர்பாக சில விசேட கலந்துரையாடல்கள் இடம்பெற இருக்கிறது. அந்த கலந்துரையாடல்களின் போது அது எந்த விதத்தில் எங்களுடைய சமூகத்துக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா என்ற விஷயங்களை நன்கு ஆராய்ந்து அது சம்பந்தமான முடிவுகளை எடுப்போம். அதே நேரத்தில் நான் ஒரு விடயத்தை திரும்ப சொல்வது, கருத்து சுதந்திரம் என்பது இந்த நாட்டில் இருக்க வேண்டும், ஊடக சுதந்திரம் பேணப்பட வேண்டும், ஊடக அடக்குமுறை என்பது இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் கருத்து வெளியிடுற சுதந்திரம் இருக்க வேண்டும், அந்த கருத்து சுதந்திரம் நசுக்கப்படக்கூடாது, அது மிக முக்கியமானது. இரண்டாவது, நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய முதுகெலும்பு ஊடகம் கருத்து சுதந்திரம். ஆகவே ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக வெளியிடக்கூடிய நிலைமை இருக்க வேண்டும். கடந்த வாரம் 21 டெங்கு நோயாளர்கள் சுதுமலை பகுதியில் இனம் காணப்பட்டுள்ளார்கள். அதில் 13 பேர் 10 வயதுக்கு மேற்பட்டோர் ஆகும். இதன்படி புதிதாக இடமாற்றம் பெற்ற கடமையை பொறுப்பேற்ற ஜெயப்பிரதீப் தலைமையிலான கிராம சேவையாளர்கள் டெங்கு தடுப்பு உத்தியோகத்தர்கள் இணைந்து வீட்டு தரிசுப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன்படி இதுவரை 23 பேருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளதுடன் நுழம்பு குடும்பிகள் வைத்திருந்த 4 பேருக்கு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 4,500 ரூபாய் தண்டப்பணம் அறிவிக்கப்பட்டதுடன் ஒருவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. பல வெற்றுக்காணிகளுக்கு எதிராக 7 நாள் தவணை வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் கிராமிய கடல் தொழிலாளர் சங்கங்களின் சமநல பிரதிநிதிகளின் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த கலந்துரையாடலின் பின்னர் சமநலத்தின் பிரதிநிதிகள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளனர். ஆனால் எங்களுடைய கடத்தொழில் அமைச்சருக்கு இருதயம் பெரிசு, அதனால தான் அவர் மன்னிக்கும் சுபாவம் கொண்டு மாற்றானே மன்னிக்கிற அளவுக்கு எங்களை நினைக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நாங்கள் பாராளுமன்றத்திலே எடுக்கப்பட்ட சட்டத்தின் பிரகாரம் அவர் நடந்து கொள்ள தவறியுள்ளார் என்கிறதை எமது மக்கள் வந்து பெரும் விசனத்தோடு மனக்கசப்போடு தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே மனிதாபிமானம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது. 83 ஆண்டிலே அகதிகளாக போன படகுகளை விடுவிக்க முடியாத அரசாங்கத்துக்கு, இந்திய அரசாங்கத்துக்கு, உலகத்திலே 4வது வல்லரசாக இருக்கிற இந்திய அரசாங்கத்துக்கு, அந்த மக்களுக்கும் இரக்கம் காட்டுற எங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் வடபகுதி மீனவர்களுக்கு இரக்கம் காட்டாதது ஏனோன்ற கேள்வி ஒன்று எழுகின்றது. உண்மையிலே இவர் ஒரு கடத்தொழில் அமைச்சராக கிடைத்ததுக்கு இட்டு நாங்கள் பெருமைப்பட்டோம். ஆனால் இன்று கவலை அடைகின்றோம், இவர் இந்திய மக்களாலே தான் அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டார் போல் இருக்கிறது என்று. உண்மையிலே எங்களுடைய அழிவுகளுக்கான பாதை வந்து நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் நீண்ட தூரம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் நம்பி கடலிலே போக வேண்டிய நிப்பாக்கிய சூழல். இன்றைக்கு மன்னார் மாவட்டம் எங்களுக்கு இதிலே கலந்து கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் விரக்தியடைந்த நிலையிலே காணப்படுகின்றார்கள். பாதிப்புங்கிறது வடபகுதிக்கு மட்டும் உரியதில்லை, முழு இலங்கைக்குமே பாதிப்பு ஏற்பட்டால்தான் இந்த இலங்கை அரசாங்கம் திருந்த மட்டும் சொன்னால் அதுக்கான வழியை நாங்கள் கையாளுவோம். ஆனால் நாங்கள் இப்பொழுது கவலை கொள்கின்றோம். வடபகுதிக்கு ஜனாதிபதி விஜயம் செய்தது இதற்காகத்தான் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். ஏன்னு சொன்னால் அமைச்சர் டாக்டர் சிவானந்த் அவர்களுக்கு மனிதாபிமானத்தை உண்டு பண்ணி அவர் வந்து இந்திய கைதிகளை விடுதலை செய்வதற்கு தூண்டிவிட்டு சென்று விட்டார். நாங்கள் இங்கே தத்தளித்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே கடத்தொழில் அமைச்சராகப்பட்டவர் வந்து எங்களையும் தன்னுடைய கண்ணால் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. கட்டாயம் பார்த்தே தீர வேண்டும். இதற்கான ஒரு சரியான ஒரு பதிலை அவர் எங்களுக்கு தர வேண்டும். இவர் சரியான மாற்று வழியை எங்களுக்கு தேட வேண்டும். இல்லையா இருந்தால் பாராளுமன்றத்திலே இலங்கை இந்திய அல்லது இந்திய உளவுப்படைகளுக்கு அல்லது எல்லதாண்டி வரும் உளவுப்படைகளுக்கு எதிரான வழக்கை அல்லது அந்த சட்டத்தை ரத்து செய்துவிட்டு தங்களுடைய எண்ணப்படி நடந்து கொள்வார்கள் என்றால் நாங்கள் அகதிகளாக மாலத்தீவுக்கோ அல்லது வேறு எந்த நாட்டுக்கோ எங்களுடைய வடபகுதி மீனவர்கள் செல்லக்கூடிய வழியை தோற்றுவித்து தந்தால் அது எங்களுக்கு பெருமையாக இருக்கும். ஏன்னு சொன்னால் எங்களோட நாட்டிலே எங்களோட மண்ணிலே நாங்கள் உரிமையோடு வாழ முடியாதான் நாங்கள் வந்து அந்நியர்களாக அகதிகளாக மீண்டும் அல்லல் பார்க்கக்கூடிய சாத்தியக்கூறு ஏற்படும். ஆகவே நாங்கள் பெரும் மனச்சுமையோடும் மன வேதனையோடும் அமைச்சர் டாக்டர் சிவானந்தா அவர்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புவது, இத்தகைய செயலை இந்த கட்டத்துடன் நிப்பாட்டப்பட வேண்டும். இனிமேல் கைது செய்யப்படும் கைதிகளோ அல்லது படகுகளோ தடுக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் நாங்கள் மீனவர்கள் கடலிலே இறங்கி கைது செய்யப்படும் படகுகளுக்கு அல்லது கைது செய்யப்படும் சட்டவிரோத தொழில்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறது தடுத்து தர வேண்டும். கடற்படையோ அல்லது காவல்துறையிலோ எங்களை வந்து முட்டி மோதாத அளவுக்கு எங்களை கைது செய்யாத அளவுக்கு அந்த சட்டங்களை அவர் கொண்டு வந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் விநியமாக வேண்டி நிற்கின்றோம்.
அண்மையிலே நமது பிரதேசத்திலே எல்லை தாண்டி அத்துமீறி உள்நுழைந்து நமது கடத்தொழிலாளர்களின் மலை ஓரங்களாகிய சொத்துக்களையும் நமது கடல் வளங்களையும் அழித்து நாசம் பண்ணிய இந்திய படகுகளில் சில படகுகள் நமது கடல் தொழில் கடற்படையினரினால் கைப்பற்றப்பட்டு அந்த படகுகளும் அதில் வந்த தொழிலாளர்களும் சிறைப்பிடிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். நேற்று முன்தினம் கிட்டத்தட்ட அந்த தொழிலாளர்கள் அண்மை காலத்திலே காலத்துக்கு காலம் பிடிபட்டவர்கள் 40 பேர் மொத்தமாக சிறையில் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் நேற்றைய முன்தினம் நல்லிணக்க அடிப்படையிலே விடுதலை செய்யப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். மிகவும் மன வருத்தமாக இருக்கின்றது. ஒரு உயிர் கஷ்டப்படுவதை நாங்களும் அனுமதிக்கப் போவதில்லை. ஆனால் பிடிபட்டு இருந்தவர்கள் 40 பேர் கிட்டத்தட்ட வடபகுதியிலே 7000த்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் தொழில் செய்கின்ற இடத்திலே அவ்வளவு பேருடைய அத்தனை பேருடைய குடும்பங்களும் பசியால் வாடிக்கொண்டிருக்கின்ற நேரம் இந்த நேரம். ஏனெனில் இந்த அத்துமுறை வருகின்ற தொழிலாளர்கள் நமது நாட்டிலே வந்து வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய தொழில் உபகரணங்களையும் அழித்து சென்று அவர்களுடைய வாழ்வினை சீரழித்துள்ளார்கள். அந்த நிலையிலே எங்களுடைய வாழ்வை சீரழித்து தங்களின் வளத்தை பெருக்க வேண்டும் என்று மாறுபாடாக நினைக்கின்ற கருத்து மாறுபாடான ஒரு அநியாயமான செயலை செய்கின்ற அவர்களை விடுதலை செய்வது என்பது எமக்கு மிகவும் மன வருத்தத்தை தருகின்றது. இது எங்களுடைய உரிமையை பறிக்கின்ற ஒரு செயல். எமது அரசாங்கம் இதே சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் எங்களை வடபகுதி கடல் தொழில் சமூகத்தினுடைய நிலைமையை யோசிக்காது எந்தவித முடிவும் எடுக்காமல் அவர்களை நல்லிணக்க என்ற அடிப்படையிலே விடுதலை செய்தது எங்களுக்கு மிகவும் மன வருத்தமாக இருக்கின்றது. நாங்கள் எத்தனையோ தடவைகள் அழிவை சந்தித்திருக்கிறோம். அந்த அழிவுகளுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை. ஆரால் ஒரு அனுதாபமும் தெரிவிக்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. நாங்கள் பல தடவை அரசாங்கத்திடம் சரி அமைப்புகளிடம் சரி நிறுவனங்களிடம் சரி முறைப்பாடு செய்திருக்கிறோம். ஏன் இந்தியா அரசாங்கத்தை கூட இந்த மீடியாக்கள் மூலமாக நாங்கள் இப்படி அநியாயம் பண்ண வேண்டாம் என்று கேட்டிருக்கிறோம். அவர்கள் காது கட்டினது கட்டாதது பற்றி எங்களுக்கு தெரியாது. எங்களோட மன திருப்திக்கு அனைவரையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு முடிவு அத்துமுறையவர்களை பிடிப்பதும் அரசாங்கங்கள் கதைத்ததும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நல்லிணக்கம் என்று சொல்லிவிடுவதும் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு கேலிக்கூத்தான விடயமாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்வாதாரத்திலே இந்த வடபகுதி கடல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திலே வாழ்க்கையிலே நடத்தப்படுகின்ற ஒரு கேலிக்கூத்து. இந்த விடயத்தை நாங்கள் இக்காரணம் கொண்டும் அனுமதிக்க முடியாது. ஆகவே எங்களால் முடிந்த வரையிலே நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விடயம், நாங்கள் எங்களால் தான் இதுக்கு முடிவு எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் இறங்கி போராட வேண்டிய ஒரு நிலைக்கு தான் வந்திருக்கிறோம். நமது போராட்டமானது கடல் தொழில் திணைக்கழகம், கடல் தொழில் அமைச்சரின் அலுவலகம்,
நமது வடமாகாணத்தின் ஆளுநர் அலுவலகம், செயலகம், அத்துடன் இந்திய துணை தூதரகம், இவைக்கு முன்னால் இவைகளின் செயல்பாட்டை முடக்கி அதற்கு முன்னால் எமது ஆதங்கத்தையும் எமது வேதனையையும் வெளிப்படுத்த முடியுமே ஒழிய வேறொரு வழியும் செய்ய முடியாது. எத்தனையோ தடவை நாங்கள் அறிவித்தல் விட்டிருந்தோம், இன்னும் அதை செய்யவில்லை. இவர்கள் வாயால் வெட்டுவதுதான் மிச்சமொழிய என்ற ஒரு எண்ணப்பாட்டில் இருக்கவும் கூடும். ஆனால் நிச்சயமாக இந்த ஒரு நிகழ்வு நடக்கும். அதுக்கும் பயனளிக்காவிட்டால் வேதனைக்குரிய விஷயமான சில நேரங்கள் எங்களுடைய உடலையும் உயிரையும் மாய்க்கக்கூடிய அப்படியான விடயங்களில் இறங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் என்பதை நாங்கள் கூறி விடைபெறுகிறோம். முல்லை மாவட்ட கிராமிய அமைப்புகளின் மாவட்ட சம்மேளன தலைவர் மகேந்திரன் அலெக்ஸ். உண்மையாகவே கடந்த காலங்களில் எங்களுடைய அதாவது வடபகுதி கடல் பகுதியிலே இந்திய இழுவை படகினுடைய அத்துமீறல் நாங்கள் தொடர்ச்சியாகவே இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். பல தடவைகள் இதே மாதிரி பல தடவைகள் நாங்கள் கருத்துக்களை கூறியிருக்கிறோம். இது சம்பந்தமான முடிவுகளுக்காக எட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரையும் எந்த முடிவுமே எடுக்கப்படவில்லை. உண்மையாகவே இப்போ கடந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய அதாவது குறிப்பாக நாங்கள் வடபகுதி எல்லா இடமே விசேஷமாக நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஆயிரக்கணக்கான ரோலரும் ஆயிரக்கணக்கான லம்பாடி என்று சொல்லப்படுகிற அந்த தங்கூசி வலை படுக்கிற அந்த லம்பாடியும் நிற்குது. இப்போ நின்று எங்களுடைய வளங்கள் அது மாத்திரமல்ல எங்களுடைய தொழிலாளிகளுடைய வலைகள் கூட உண்மையாகவே கடந்த நாட்களில் எவ்வளவு லட்சக்கணக்கான பெறுமதியான உபகரணங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல இந்த அதாவது வந்து அதாவது இந்த சீசன் உண்மையாகவே எங்களுடைய பகுதியில் ரால் பிடிபடுகிற சீசன். இப்போ இதுவரைக்கும் அதாவது வந்து இதை நாங்கள் நத்தாருக்கே வந்து இந்த ரால் படுகிற சீசன். ஆனால் இப்பொழுது 1 கிலோ ரால் கூட எங்களுடைய பகுதியில் இன்னும் பிடிபடவில்லை. இப்போ முற்றுமுழுதாய் இந்திய நிலுவை படகு வந்து அங்கே தொழிற்சை புரிவதனால எங்களுடைய மக்கள் வாழ்வாதாரமாய் கொண்டிருக்கிற அந்த இறால் தொழிலே முற்றுமுழுதாய் அழிக்கப்பட்டாயிற்று. அப்போ உண்மையாகவே எங்களுடைய அதை நம்பி இருக்கிற முல்லைத்தீவை சார்ந்திருக்கிற அந்த குடும்பம் மீனவ குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியான ஒரு நிலைமையில் இருக்கிறது. தயவு செய்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அது மாத்திரமல்ல இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவர்கள் கூட இதை தயவு செய்து கருத்திலே கொண்டு இது சம்பந்தப்பட்ட இந்த அத்துமீறல் தொடர்பான இந்த காரியங்களுக்கு ஒரு முடிவையும் அதாவது ஒரு பதிலையும் எங்களுக்கு கூற வேணும். அது மாத்திரமல்ல அதாவது வந்து இலங்கை அரசாங்கமும் இதுக்கான இந்த தமிழ் அதாவது குறிப்பாய் அதாவது வடபகுதி மக்கள் அதாவது இந்திய இழுவை படகு இதே ஒரு தென்பகுதியில் போய் இந்த தொழிற்சி இருந்தால் இன்றைக்கு உண்மையாகவே முடிவு வந்திருக்கும். ஆனால் அவர்கள் போவது தென்பகுதி அல்ல வடபகுதி என்றதுனாலே இன்றைக்கு அதாவது அளிக்கப்படுகிறது எங்களுடைய வளங்களும் அளிக்கப்படுகிறது தமிழ் பகுதி அதாவது வடபகுதியிலே. தயவு செய்து உண்மையாகவே வடபகுதி மக்கள் அதாவது இது இதே ஒரு பிரச்சனை அங்கே இருக்குமானால் இன்றைக்கு ஒரு தீர்வு வந்திருக்குமென்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் அங்கே செல்லாமல் எங்களுடைய வடபகுதியிலே அழிவை ஏற்படுத்துறதுனாலே அவர்கள் அதை கண்டும் காணாதவர்கள் போல் இருக்கிறார்கள் போல் தெரிகிறது. உண்மையாகவே இதை குறித்து எங்களுக்கு ஒரு கேள்வியும் அச்சமும் இருக்கிறது. அப்போ உண்மையாகவே எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய மக்களுடைய தொழில் முயற்சி முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நாங்கள் திரும்பவும் இந்த காரியங்களை சொல்லுகிறோம். வலி எத்தனையோ தரம் நாங்கள் போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். சில பத்திரிகை ஊடாக சில காரியங்களை தெரிவித்திருக்கிறோம். கடைசியாக நாங்கள் திரும்பவும் ஒரு காரியத்தை சொல்லுகிறோம். இதற்கான ஒரு தீர்வு தரவில்லை என்று சொன்னால் நாங்கள் அமைச்சருடைய காரியாலயத்துக்கு முன்பாக ஒரு மாபெரும் ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டி வரும். நாட்டின் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் கோவிட் தொற்று காரணமாக இலங்கை கட்டிட நிர்மாண சங்கத்தில் உள்ள கட்டிட ஒப்பந்தக்காரர்கள் கடந்த காலங்களில் எதிர்நோக்கி வந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் அரசாங்கத்தினால் கிழக்கு மாகாணத்தில் உள்ள கட்டிட ஒப்பந்தக்காரர்கள் எதிர்நோக்குகிற பிரச்சினைகள் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தனின் கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து இலங்கை கட்டிட நிர்மாண சங்கத்தின் தலைமைச் செயலக தவிசாளர் டட்ரின் டான்ஃபால்
கடந்த 21ஆம் தேதி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு விஜயம் செய்து கிழக்கு மாகாண ஒப்பந்தக்காரர்களின் பிரச்சனைகளை பற்றி கேட்டறிந்து கொண்டதுடன் விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதியுடன் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடன் கலந்துரையாடி அவர்களுக்குரிய தீர்வுகளை பெற்றுத்தருவதாக தெரிவித்துள்ளார். பொருளாதார பிரச்சனைகளின் காரணமாக இந்த ஒப்பந்த காலோடு சேர்ந்து அந்த இந்த பிரச்சனைக்கு ஆர்டிஎக்கத்துல விசால் அற்புதத்துக்குனா முதல் இயக்கத்துல திபுனா அப்ப இதுகிரியும் கருவன் முதல் கிவிமே பிரமாதியாக சா காலவசின் முதல் டிடக்ட் කරන ක්‍රමවේදයක් ආර්.ඩී.එක ක්‍රියාත්මක කරන වෙලාවේ විශේෂයෙන් මම ඇතුළු ජාතික සංගමය අපි ඒකේ ජයග්‍රහණ ඔබලට ලබා දීලා තියෙනවා. උමේලව අද නිර්වණයේ මූලම් செய்யப்பட்ட பல்வேறு கொடுப்ப நாங்கள் தேசிய கட்ட நிர்மாண சபை என்ற நிலையில நாங்கள் அதற்கும் நாங்கள் முகம் கொடுத்து அதற்குமான பிரச்சனைகளுக்கான தீர்வினை நாங்கள் பெற்று ප්‍රෙෂර් එකක් දුන්නා ඔබතුමාලගේ සහභාගීත්වයේ තිබුණා විහාර මාදේවි විද්‍යාන ඉදිරිපිට අපි ලොකු උද්ඝෝෂණයක් සංවිධානය කරා அப்பே இந்திகிரியும் கருவன்கே முதல் கிரகத்தை செய்தோம் விகாராமதேவி பூங்காக்கு எதிராக எங்களுடைய கட்டிடப்ப பிரச்சனை தொடர்பாக நாங்கள் மாபெரும் திகிந்திகிட்டம இத்துடன் இன்றைய நாள் நடைபெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.